அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தொடுவானம் கிரியேஷன்ஸ். சப்ஸ்கிரைப் மை சேனல், பிரஸ் பெல் ஐகான். நாம இன்னைக்கு ஓல்டு வெட்டிங் கார்ட்ஸ் வச்சு ஒரு வால் ஹேங்கிங் செய்ய போறோம். இந்த மாதிரி வால் ஹேங்கிங் நம்ம ஹாலில் மாட்டலாம், இல்லை பூஜை ரூம்ல அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம மாட்டி ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி இருக்கக்கூடிய பழைய வெட்டிங் கார்டு, அதாவது ஷைனிங்கா இருக்கிறது இல்லை கலர்ஃபுல்லா இருக்கிறது, எது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நாம் அதை ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் பாட்டமில் பார்டர் இருக்கிறதுனால அந்த பார்டரையே நம்ம ஃபோர் சைடு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி கோடு கழிச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கார்டு கோல்டு கலரில் சிங்கிள் கலராக இருக்கிறதுனால நான் பார்டர் வேறு ஒரு கார்டில் இருந்து கட் பண்ணி எடுத்து ரெட் கலர் மாதிரி நான் கொடுக்க போகிறேன் அவுட்டரில். ஃபஸ்ட்டு இந்த கோல்டன் கலர் ஃப்ரேம் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் அந்த ரெட் கலர் கார்டை வந்து அவுட்டரில் கொடுக்க போகிறேன். பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். உங்ககிட்ட எந்த கலர் கார்டு இருக்குதோ அதை மேட்ச் பண்ணி நீங்களும் இது போல் இந்த ஷேப்பு தான் இல்லைங்க, நீங்கள் வந்து டைமண்ட் இல்லை ஓவல் அந்த மாதிரி எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இன்னொரு கலர் அதாவது ரெட்டும் இல்லை அது ஒரு மாதிரி மெரூன் மாதிரி இருக்கிற ஒரு கார்டை எடுத்து அது அவுட்டரில் அப்படியே நான் ஃபோர் சைடும் பேஸ்ட் பண்ணி விடுறேன். அந்த பேஸ்ட் பண்ணி விடும்போது அது ஒரு ஃபிஷ் டைப்பில் வர்றதை நான் அப்படியே கட் பண்ணாமல் விடுறேன். இது மாதிரி செய்ய சொல்லி எங்கள் பொண்ணு தான் எனக்கு வந்து இந்த ஐடியாவே கொடுத்தா. அவ சொன்ன பிறகு தான் சரி இப்படியும் செய்யலாம் அப்படின்றதுனால நான் அதை அப்படியே வீடியோவாக எடுத்து இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வால் ஹேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா லார்ட் கணேஷா அதாவது பிள்ளையார் ஃபோட்டோ தான் வச்சு நான் டெக்கரேட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது குழந்தைங்க ஃபோட்டோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களோட இதுவாக இருந்தால் கூட அதை கூட நீங்கள் ஃப்ரேமாக இதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் கூட வச்சு நீங்கள் அழகுபடுத்தலாம். சென்டரில் இருந்த அந்த பிள்ளையார் ஃபோட்டோவை நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு பேக்ரவுண்ட் ப்ளூ கார்ட்லேருந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு கார்ட்லேருந்து இந்த மாதிரி கலர்ஃபுல் விநாயகர் ஃபோட்டோவை கட் பண்ணி நான் அதில் சென்டர் பண்ணி நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஏன்னா எல்லாமே கோல்டாக இருக்கிறதுனால நான் அதை கட் பண்ணிவிட்டு கலர்ஃபுல்லாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த சைஸை விட கொஞ்சம் அகலம் நீளம் அதிகமாக இருக்கிற மாதிரி, ஏன்னா பேஸ்ட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கேப் கிடைக்கணுன்றதுனால இந்த ப்ளூ கார்டு கட் பண்ணி நான் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு அது மேலே அந்த பிள்ளையாரை நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான். நமக்கு இமேஜினேஷனில் எப்படி செய்யலான்னு தோணுதோ அதுதான். உங்களுக்கு வேற மாதிரி ஐடியா கிடைச்சா கூட நீங்கள் செய்யலாம். இதையே வந்து சர்க்கிளாக போடலாம், இல்லை ஓவல் ஷேப் போடலாம், இல்லை டைமண்ட் மாதிரி போடலாம். உங்களோட கற்பனைக்கு என்ன தோணுதோ அது மாதிரி கூட நீங்கள் செய்துக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பசங்க ஆசைப்பட்டதுக்காக நான் இது செய்து காட்டுறேங்க. அவங்க இந்த மாதிரி செய்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்களோட ஐடியாவில் தான் நான் இதை செய்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், அந்த விநாயகருக்கும் அவுட்டர் பிங்க் கலரில் கொடுத்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பார்டர்லலாம் குட்டி குட்டி ரோஸ் செய்து வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. ஸோ அதுக்காக இதை செய்துட்டுருக்கிறேன். ஸ்பைரல் மாதிரி நம்ம பண்ணிவிட்டு அதை அப்படியே ரோஸ் பண்ணுறது உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் கூட நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதையுமே அந்த ஃப்ரேமில் அவுட்டரில் நாலு கார்னர்லேயும் நான் பேஸ்ட் பண்ணி லீவ்ஸ் ஒட்டி விட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. ரோஸ் ஒட்டிட்ட பிறகு பார்த்தங்க அது கொஞ்சம் பிளெயினாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. ஸோ மூணு கார்னரில் இருந்து நம்ம இந்த மாதிரி பீட்ஸ் கோர்த்து சின்ன சின்ன ட்ராப்ஸ் ஒன்று ஒன்று தொங்க விடலான்னு தோணுச்சு. அதுக்காக இந்த பீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பசங்களோட மணி அருந்து போன மணி அதிலிருந்து எடுத்தது தாங்க. இதை வந்து அப்படி கோத்து நம்ம மேட்சிங் கலர் போட்டு நம்ம அப்படியே ட்ராப்ஸ் சின்ன ட்ராப்ஸ் தாங்க அதை தொங்க விட்டுட்டு இதை பூஜை ரூம்லேயும் மாட்டி விடலாம். நான் இது கணேஷா ஃபோட்டோ வச்சதுனால நான் இதை பூஜை ரூமில் தான் மாட்டி விடுறேன். பாருங்கள், வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, வெரி சிம்பிள். யார் வேணாலும் இதை கட் பண்ணி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி இந்த கார்டை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த வால் ஹேங்கிங்கோட இன்டீரியர் க்ரீம் கலர் பிளெயினாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஹார்ட் ஷேப்பில் ஒரு மூணும் ஒரு பட்டர்ஃப்ளையும் கட் பண்ணி அதையுமே நான் பேஸ்ட் பண்ணி விட்டுருக்கேன். சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.